ஹரியானா தேர்தல் தோல்வியை அடுத்து தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் புகார் அளித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் இணையத்தில் பதிவேற்றம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக காங்கிரஸ் புகார் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த தகவல்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். யோகேஸ்வரன், கூடுதல் தகவல்களை பதிவு செய்யலாம். முனிசா, நேற்று ஹரியானா மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்றது நமக்கு நினைவிருக்கலாம். இறுதியில் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மைக்கு 46 இடங்கள் தேவை என்ற நிலையில 48 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. அதே நேரத்தில் 2வது அதிக இடங்களை வெற்றி பெற்ற கட்சியாக காங்கிரஸ் கட்சி விளங்கியது. 37 சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றதாக நேற்றைய வாக்கு எண்ணிக்கை முடிவுல முழுமையாக தெரிய வந்தது. இதனிடையேதான் காங்கிரஸ் கட்சி வாக்கு எண்ணிக்கையில் பல்வேறு குளறுபடிகள் நடந்திருப்பதாக தேர்தல் ஆணையத்தில் இன்று மாலை புகார் அளிப்பதற்கு அவர்கள் முடிவு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புகாருக்கான காரணங்கள் என்ன என்பது குறித்து காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தரப்பிலிருந்து நம் விசாரிக்கப்படும் போது ராகுல் காந்தி கூட இன்று காலை தெரிவித்திருந்தார். குறிப்பிட்ட 4 மாவட்டங்கள்ல வாக்கு எண்ணிக்கையில முறைகேடு நடந்ததற்கான புகார்கள் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கு கிடைத்திருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையை அடிப்படையாக கொண்டே காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய குழுக்கள் இன்று மாலை 6 மணிக்கு தேர்தல் ஆணையத்திற்கு நேரில் சென்று புகார் அளிக்க இருப்பதாக காங்கிரஸ் கட்சியுடைய முன்னணி நிர்வாகிகள் தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள். முக்கியமாக நேற்றைய தினம் காலை 8 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதுமே ஒரு சில மணி நேரங்களுக்கு காங்கிரஸ் கட்சி 60-70 சட்டமன்ற தொகுதிகள் வரை முன்னிலை நிலவரத்தில் இருந்தார்கள். ஆனால் ஒரு நேரத்திற்கு மேல் காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கை முன்னிலை எண்ணிக்கை சரிய தொடங்கியது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னிலை எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியது. இறுதியாக பாரதிய ஜனதா கட்சி 48 இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் காங்கிரஸ் கட்சி 37 இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் இன்று மாலை 6 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் ஆணையர்களை சந்தித்து ஹரியானா மாநிலத்தில் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையின் போது குளறுபடிகள் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் மாற்றப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தை முன்வைக்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று மாலை 6 மணிக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த தலைமை தேர்தல் ஆணையத்தில் தேர்தல் அதிகாரிகளை சந்தித்ததற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் மற்றும் ஹரியானா மாநிலத்துடைய முன்னாள் முதலமைச்சர் தீபேந்திர சிங் ஹூடா உள்ளிட்ட இருவருமே செய்தியாளர்களை சந்திப்பதற்கும் அழைப்பு என்பதை விடுத்திருக்கிறார்கள். எனவே செய்தியாளர் சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சி அளித்திருக்கக்கூடிய புகார் மனுக்கள் தொடர்பான விரிவான விவரங்கள் பத்திரிகையாளர்களுக்கு பொது வெளியில வழங்கப்படும் என்ற தகவல்களையும் காங்கிரஸ் கட்சி தெரிவித்திருக்கிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியினுடைய அதிக நம்பிக்கையாக இருந்த ஹரியானா மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய தோல்வி என்பது குறித்து நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் பலரும் தெரிவித்திருந்த நிலையிலே இன்று மாலை 6 மணிக்கு டெல்லியில தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து தங்களுடைய புகார் கடிதங்களை காங்கிரஸ் கட்சி அளிக்க முடிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று. யோகேஸ்வரன், தகவல்களுக்கு நன்றி.